மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஒரு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கேம் இது. ஏன்னா ஒரு டூ ஆஃப் த டாப் டீம்ஸ்ல வந்து ஒரு ரெண்டு டீம் அப்படின்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி, இது எந்த மாதிரியான மேட்சா இருக்க போகுது? ஏன்னா ஆர்சிபி வந்து ஒரு கண்டினியூஸ் லாஸ் இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் லாஸ்ல இருந்து ஒரு விக்டரிக்கு இப்போதான் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது இந்த மேட்ச் ஆக்சுவலா? இந்த ரெண்டு டீமும் வந்து நியாயப்படி சொல்ல போனா இந்த ரெண்டு இந்த பாட்டம்ல இருக்கான தகுதியே இல்லாத டீம் சத்தியமா இந்த ரெண்டு டீமும். ஏன்னா அவ்வளவு குவாலிட்டி இருக்கு இந்த சைடு. உங்களுக்கு வந்து ஃபேஃப், கோலி, தென் மேக்ஸ்வெல், சிராஜ் இந்த பக்கம் ஒண்ணு வந்து லைன் அப் பண்ண. இந்த பக்கம் வச்சீங்கன்னா உங்களுக்கு சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, புத்ரா. ஸோ மேட்ச் அப் ஷோ இல்ல நேஷனல் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க அந்த க்ரூஷியல் மூமெண்ட்ஸ்ல பண்ற மிஸ்டேக்ஸ் தான் வந்து ரெண்டு டீமும் இந்த நிலைமை இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிகே வந்து கரெக்டா ப்ரொமோட் பண்ணி மேல அமைச்சிருந்தா உங்களுக்கு வந்து பேர் என்ன இந்த எல்எஸ்ஜியோட மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். ஒரு பக்கம் வந்து மைபால் அடிச்சதுக்கு டிகே கொஞ்சம் முன்னாடி மேல அமைச்சதும் வந்து மாத்திக்கலாம், அதை விட்டாங்க. அதே மாதிரி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட மேட்ச் ஆன போது, அதே டப்புடன் விக்கெட் ஆனபோது கோலி கூட ரன் ஆக்சப்ட் பண்ணது, டிகே அனுப்பாம கிரீன் அமிச்சது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் அந்த ஒரு அந்த 200 சேஸ் பண்றதும், 210 ஒரு 230 சேஸ் பண்ணும் டிஃபரன்ஸ் இருக்கிறது இந்த ஐபிஎல். நம்ம பிகாஸ் 200 சேஸ் செய்யப்பட்டிருக்கு, எனிதிங் அபவ் 200 கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க எம்ஐஎஸ் ஹைதராபாடா இருக்கட்டும், இல்ல எம்ஐஎஸ் டிசியா இருக்கும், 200னா இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க, ஆப்போசிஷன் ஜெயிச்சிருப்பாங்க. மோர் தென் 200 தான் டிஃபரன்ஸ் ஆச்சு. ரெண்டு டீமுமே வந்து சரியான, அதாவது சரியா தப்ப பண்ணிட்டு தான் இந்த பொசிஷன் இருக்காங்கன்னு நான் சொல்லணும், வேற எதுவுமே நான் சொல்லணும். ரெண்டு சரியா கரெக்டான நேரத்துல தப்ப சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்காங்க. வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் போத் த டீம்ஸ்? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஐ மீன் ஆர்சிபி இருக்கும்போது ஆர்சிபியோட போலிங் ஜெனுவன்லியே பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். அவங்க டீம்ல ஒரு நல்ல போல்டர், ஒரு போலரை வந்து உட்கார வச்சாங்க, வைஷாக் விஜயகுமார், ஹேமர் வந்து சுனில் நாராயணும், சால்ட்டும், வெங்கடேஷும் போது 5 to 6 எக்கனாமில போட்ட மனுஷன், அந்த அந்த கண்டிஷன் கரெக்டா தெரிஞ்சு போட்ட மனுஷன், அவர் உடனே அடுத்த மனுஷன் உட்கார வச்சுட்டாங்க. மைபால் சான்சைல சேஸ்ல வந்து அடிச்சு கொடுத்து அந்த டிஃபிட் மார்ஜினை குறைச்சு நெட்ல நெட் படிச்சு அடி வாங்காம பண்ணாப்ல அடுத்த மனுஷன் உட்கார வச்சுட்டாங்க. கீழே வந்து விக்கெட் போகும்போது, ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் தான் போகும்போது மேக்ஸ்வெல் அவுட் ஆயிட்டு, அடுத்து யாரு இது டிகே அமுச்சு விடு கரெக்டும் பினிஷிங் பண்ணுன்னு சொல்லி விட்டா சௌரவ் சௌஹான் ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணி ஆட விட்டாங்க. இந்த இந்த விஷயம் அவங்க பண்ணும்போது ஜென்யூன்லி அவங்க டீம்ல வந்து அந்த ஒரு திங்க் டேங்க் இஷ்யூ, இல்ல வந்து கண்டிஷனுக்கு ஏத்த டீம் எடுக்கிறாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு. லைக் வெங்கடேஷ் ஒரு பாட்டா தரையாதான் போட போறாங்க, அண்ட் பேட்டிங் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா 200 மேல், 230 மேல எடுக்கணும் பேட்டிங். ஏன்னா சேஸ் ஈஸியா பண்ணக்கூடிய கிரவுண்ட் வெங்கடே, இட்ஸ் டு சேஸ், அதுவும் உங்களுக்கு ஒரு 7-8 மணிக்கு மேல உங்களுக்கு தான், அந்த 8-9 மணிக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா போயிடும் பால் எல்லாம் உங்களுக்கு சும்மா கைக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா வந்து பேட்ல வந்து மாட்டோம். ஹியூமிடிட்டி இல்லாத பட்சத்துல நல்லா வெயில் அடிச்சு போயிட்டு வந்துட்டு இருக்குது, நல்லா வந்து வலிக்கிட்டு எல்லாம் போய் வந்து பால் கையில மாட்டோம். இப்படி இருக்கிற சேனல் ஏதாச்சும் ரீ ஸ்டாப்லயோ இல்ல வந்து அல்தாரி ஜோசப் எடுத்துட்டு போனாலும் கண்டிப்பா உதவு உண்டு. ஏன்னா ரீ ஸ்டாப்லி இஸ் நாட் டென் போல்ட் டு டூ தட், அந்த ஸ்விங்க குடுத்துல வெளில போய் வரைச்சு அப்படிங்களா, இஸ் நாட் டென் போல்ட். டென் போல்ட் ஏன்னா அந்த கண்டிஷன் மும்பை கண்டிஷன் நல்லா தெரியும், அங்க இருந்த டக் அவுட்ல ஷேன் வார்ன் பெர்ஃபெக்ட் ஐடியா செட்டப் இருந்து டீ ஸ்டாப்ல அந்த மாதிரி கிடையாது. போலிங்க அப்படியே இந்தியன் போலர்ஸ் கிட்ட மட்டும் விட்டுட்டு பேட்டிங் அவங்க பீப் அப் பண்ணா நாளைக்கு ஆர்சிபி டே அவங்க, தட் இஸ் இன்க்ளூட் வில் ஜாக்ஸ், வில் ஜாக்ஸ் உள்ள கொண்டு வில் ஜாக்ஸ் அண்ட் கோலி ஃபேஃப் வந்து ஒரு லெவல் கூடவே இறக்கி ஆடுவீங்க, பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவல் பினிஷர் ரோல் கொடுங்க, இல்ல ஃபேஃப் ரோல் பதில புட் கேமரூன் கிரீன், கேமரூன் கிரீன் ஒன் டவுன் நல்லா ஆண்ட மனுஷன், மும்பைல வந்து அடிச்சு சென்ட் ஹண்ட்ரட்ல அடிச்சாரு. இல்ல சாப்பிட்டதையும் கேமரூன் ஸ்பாட் பண்ணிருந்தேன் ரோல, கேமரூன் கேன் ஓபன், ஏன்னா கேமரூன் ஓபனிங்ல வந்து செமையா அடிக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஸ்ட்ரைக்கர் வந்து போல் பேட்டிங் ஹெவி பண்ணால் மட்டுமே தான் ஆர்சிபி நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த பக்கம் மும்பை, மும்பைல பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் இல்லையான்னு கேட்டா அவங்களோட பேட்டிங் யூனிட் இப்போ ஓரளவு செட்டில்ட் ஆயிருக்கு. போன மேட்ச்ல வந்து லாங் பேட்டிங் இருந்துச்சு, ஈவன் வென் சூரியகுமார் யாதவ்க்கும் கிளிக் ஆல திலகுரமா கிளிக் ஆகினாலும் 210 அடிச்சிருக்காங்க. எங்க அவங்க பாயிண்ட் கான்சன்ட் வருதுன்னா, பும்ரா கூட அந்த செகண்ட் பிடில் போடுற போலர்ஸ்ல வந்து விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் கரெக்டா இல்ல. உங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா பும்ரா ஒரு ரன் போட்டுறாரு, மத்வால் போட்டுறாரு, போட்டு ரன் கொடுத்தாலும் ஓவரை போட்டு முடிச்சுறாரு. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற இந்த 8 ஓவர் இருக்கு பாத்தீங்களா, 3, 4, 12 ஓவர் மிச்சம் அந்த 8 ஓவர் அவங்களுக்கு அந்த யாரு விக்கெட் டேக்கிங் போலரா மாறுறாங்கன்னு பிரச்சனை. பண்ணாரு பியூஷ் சாவ்லா கிரவுண்ட் சுத்தி சுத்தி காமிச்சாங்க,
போன சீசன் வந்து அந்த பியூஷ் சாவ்லா கிடையாது, நம்பர் டிகோட்டிங் காமிச்சாங்க. நபி இஸ் த ஒன்லி ஹோப், முகமது நபி இஸ் த ஒன்லி ஹோப். நாளைக்கு ஆர்சிபி கூட ஆடும் போது நபி யூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா ரெண்டு லெப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பா லெப்ட் ஹேண்டர்ஸ் ஆட வருவாங்க. மைபால் லோம்ரா இறக்கணும், அனுஜ் ராவத் இறக்கணும், அப்படி ரெண்டுமே இறக்கலனாலும் மயாங் டாகர், சௌரவ் சௌஹான் யாராவது கொண்டு வருவாங்க. ஆர்சிபி நாளைக்கு ஏதாவது கொண்டு வருவாங்க. அவங்க இந்த கோ வித் நபி கூட கொண்டு போனாங்கன்னா தே ஹேவ் அமேசிங் சான்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் பியூஷ் சாவ்லா தே கேன் பிரிங் இன் குமார் கார்த்திகேயா. கொண்டு வந்தாங்கன்னா வந்து பேர் என்ன, ஆர்சிபியோட லைன் அப்புக்கு டஃப் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, போலிங் ஒன்று, போலிங் மட்டும் கொஞ்சம் அந்த டிங்கரிங் பண்ணும், மும்பை கொஞ்சம் டிங்கரிங் பண்ணும். பேட்டிங் வைஸ் கிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்ட், மொஹமத் நபி, இதுதான் ஒரு எட்டு. இதுக்கு மேல எதுவுமே கிடையாது காமிச்சு. இது எட்டு ஸ்டாண்டர்ட் டேஸ் என்னனாலும் டேக்கிள் பண்ணலாம். ஸோ ஐ ரியலி ஐ அம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹை ஸ்கோரிங் கேம். ஹோப்ஃபுல்லி வந்து கேபாக்ல வந்து கேகேஆர் சிஎஸ்கே மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஜட்டா போயிருக்காது, தொத்தி போட்டி என்னப்பா ஒரு ஸ்லோ பாய்ஸ்ல மாதிரி ஸ்லோ மோஷன்ல மாதிரி இருக்காது. ஹை ஸ்கோரிங் கேம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கோலி அண்ட் ரோஹித் கிளாஷ், ரெண்டு பேரும் வந்து வேர்ல்ட் கப்ல வந்து இந்தியாவை அடுத்து லீட், ரெண்டு பேரும் ஓபனிங் ஆடணும்னா சொல்லியிருந்தாரு லாரா. லாரா வந்து கோலி அண்ட் விராட் கேண்ட் ஓபனிங். நாளைக்கு அந்த ரெண்டு பேரோட கிளாஷ் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஓகே, ஆக்சுவலா நீங்க நம்மளாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ரெண்டு டீம்லயுமே பவுலிங் வந்து கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு, பட் பேட்டிங்ல வந்து பெரிய லெவல் பிரச்சனை தெரியல. மேபி லைக் என்னன்னா, கோலி தவிர மத்த யாருமே அங்க பேட்டிங் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை இங்க பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ என்னன்னா ரெண்டு டைம் 230 பிளஸ் ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ஒரே சீசன்ல மட்டுமே. எனக்கு தெரிஞ்சு 230 பிளஸ் ஸ்கோர்ஸ் எடுத்த ஒரே டீம் வந்து மும்பை தான் நினைக்கிறேன் ரெண்டு டைம் இந்த சீசன்ல. ஸோ இங்க வந்து பேட்டிங் ஓரளவு கொஞ்சம் செட் ஆன மாதிரி தான் தெரியுது, பட் பவுலிங் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு. பட் ஆர்சிபில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, அங்க மேக்ஸ் ஒழுங்கு ஆட மாட்டாரு, டுப்ளஸ் ஆட மாட்டாரு, எக்ஸெப்ட் கோலியை தூக்கிட்டா அங்க வந்து 100 தாண்டுவாங்களான்றதே ஒரு பெரிய டவுட்டா இருக்குது ஆர்சிபி இல்லையா? இல்ல, நான் வந்து சும்மா வந்து இங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாரையும் அடிச்சு குறைச்சிருக்காங்க. சென்னையில வந்து அனுஜ் ராவத் பெங்களூர் மேட்ச் அடிச்சாரு, அட்டமச்சு குறைச்சிட்டாங்க. வைசாக் விஜயகுமார் வேற லெவல போலிங் போட்டாரு, அட்டமச்சு குறைச்சிட்டாங்க. லோம்ரோ போட்டு பொழந்து கட்டினாரு, குறைச்சிட்டாங்க. அதை கோலியும் ஆச்சரியப்படுத்துல தம்பி, ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாங்க வந்து பட்டிதார நாங்க வந்து காட்டுறோம். என்ன என்ன மேனேஜ்மெண்ட் டிசிஷன் என்ன இதுன்னு சத்தியமா தெரியல. கோலியை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. கோலியை வந்து இப்ப எல்லாமே போன மேட்ச் வந்து அவர் அடிச்சது உடனே வந்து ஸ்லோவஸ்ட் செஞ்சுரி, அவர் வந்து வேர்ல்டு கப் வேர்ல்ட் T20ல வந்து சான்ஸ் கிடைக்காத ஆர்டர் போடுற. கமான், ஆர் யூ ஜோக்கிங்? T20 வேர்ல்டு கப்பு கோலி இல்லாம இந்திய டீம் எந்த கிளம்புனா இப்ப எழுதி வச்சுனா கப்பு இந்தியாவுக்கு கிடையாது, நியரஸ்ட் பாசிபிலிட்டி கூட கிடையாதுன்னு எழுதி வச்சு. ஹோம்ல ஆடுற மாதிரி கிடையாது, அவேல ஆடுறது, எஸ்பெஷலி T20 ஃபார்மேட், பட் எனி ஒன் கேன் கில் எனி ஒன். யார் வேணா சவுத் ஆப்பிரிக்கா வந்து நம்ம வந்து நெதர்லாண்ட்ஸ் போட்டு தள்ளவங்க எதிர்பார்த்தோம், போட்டு தள்ளாங்க. T20 ஃபார்மேட்ல போட்டு தள்ளாங்க. ஜிம்பாவே வந்து கேவ் ஷாக் டு பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் வந்து ஆடினாங்க. ஃபைனல்ஸ் போய் ஆன பாகிஸ்தான ஜிம்பாவே போட்டு தள்ளாங்க. ஆஸ்திரேலியா காட் பை ஜிம்பாவே இன் 2020 வேர்ல்ட் கப், ஃபர்ஸ்ட் இது வேர்ல்ட் கப்ல. இது ஒரு அன்பிரடிக்டபிள் ஃபார்மேட். வேர்ஸ் வாட் வி ஹேவ் இஸ் T20A ல லீடிங் ரன் ஸ்கோரர் இருக்கிற மனுஷன், ஐசிசி ஈவென்ட் தொடர்ச்சியா மேன் ஆஃப் சீரிஸ் ஜெயிச்ச மனுஷன், இம்ப்ராபிள் சிச்சுவேஷன்லயும் ஜெயி கொடுத்த மனுஷன். அந்த மனுஷன் யாரும் அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட்னே கொடுக்கணும், எதர் ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட் மாதிரி ஸ்ட்ரைக்கர் கொடுக்கணும். அங்க எல்லாம் அவுட் அவுட்டோ இவர் என்ன ஆயிட்டாரு, நம்மளும் அவுட் ஆயிட்டோ, ஸ்கோர் பண்டில் அவுட் ஆயிடுவோம். ஒரு நம்ம அதனால he went a bit cautious. அவர் வந்து ஸ்லோன்ஸ் பண்ண செல்ஃபி ஸ்டார்ட் பண்ற என்ன வேணும் சொல்லி சொல்லிட்டு, பட் அங்க அவரை தவிர வேற ஆள் இல்ல, வேற யாருமே ஆள் இல்ல. இங்க அது அது ஃபார்ம் வராது, அவரோட தப்பு இல்ல. இங்க ஜஸ்ட் டெல் எப்படி போலிங் போடுறாங்க, என்ன வருதுன்னு சொல்லதான் முடியும், என்னதான் பண்றதான் முடியும். பட் ஃபார்ம் தே ஹாவ் டு பிகின் ரைட். மேக்ஸ்வெலுக்கு என்ன என்ன திடீர்னு வந்து அவர் வந்து ஒரு 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 நத்திங் பால் அவுட் ஆயிட்டு இருக்காரு இந்த சீரீஸ்ல வந்து. அதிகமா டக்ஸ் எடுத்த பிளேயரா வந்துட்டு இருக்கிறாரு மேக்ஸ்வெல், which is not the case. மாட்டல மாதிரி இல்ல, T20ல சின்ன இன்னிங்ஸ் அடிச்சு முடிச்சு போயிட்டே இருப்பாரு. கேமரன் கிரீன் அவங்களோட ஒரு இந்த ஹை மினி ஆப்ஷன் போறது மாதிரி மேசிவா பேசப்பட்ட ஒரு ட்ரேட், எப்படி யூஸ் பண்ணணும் தெரியல, எப்படி யூஸ் பண்ண சத்தியமா யூஸ் பண்ணணும் தெரியல. ஸோ இந்த ஒரு அண்ட் ஃபேப் டு ப்ளஸி அவர் எஸ்ஏ T20லயே கொஞ்சம் ஒரு 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 மாதிரி ஃபார்ம்ல தான் இருந்தாரு. ஜேஎஸ்கே வந்து கன்சிஸ்டன்டா அடிக்கல, ஜேஎஸ்கே ரெண்டு சீசனா அங்க உதவிட்டு இருக்குது, அதுல ஃபேஃபோட சீசனும் ஒரு காரணமா இருக்கு. கன்சிஸ்டன்டா எப்படி சிஎஸ்கே கடிச்சிட்டு இருந்த மாதிரி போய் நின்ட்டானா ஒரு 500 ரன் 600 ரன் கன்ஃபார்ம் அப்படி நம்ம டியூ உட்கார்ந்து இந்த மாதிரி அடிக்கிறது இல்ல, எப்படி இதை பேலன்ஸ் பண்ண போறேன். இது மட்டும் பிரச்சனை என் கடை கிடையாது. ரஜத் பட்டிடா இந்த ஃபார்ம் விட்டது, டிஜிடி அந்த டெஸ்ட்ல வாங்கின அந்த பயத்துல இனிமே இருக்காரு. ஒரு மேட்ச் 20 ரன் அடிச்சிருக்கும்போது 10 மேட்ச்ல விட்டாரு ரஜத் பட்டிடா, விட்டாரு.
என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க அவங்களோட திங்க் டேங்க் வந்து அந்த ஒரு அந்த துக்ளக் இது மாதிரி, இது ஓகே அது இல்லையா, இதை மாத்து இது இல்லையா, மொத்தமா மாத்து அப்படிங்கிற மாதிரி பண்ணி போயிட்டு வந்து ரொம்ப ஹோப் வச்சிருந்தாங்க. இந்த முறை அவங்க விமன் டீம் ஜெயிச்ச உடனே அந்த ஜோஷ் உள்ள வந்தவொடனே ஹோம்ல சி, அவங்க எதுக்காக இல்லையோ அவங்களோட ஃபேன்ஸ், இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ்க்காக வச்சு தே நீட் டு பி சின்சியர் அண்ட் புட்டிங் யுவர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட் ரைட். அதுக்காக வந்து ஒரு ஒரு நீங்க பாட்டுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் எல்லாம் உட்கார வச்சு போயிட்டு வந்திருந்தா ஒரு காமன் மேனே வந்து அவ்வளவு தூரம் சொல்லுவாங்க, ஏன் பாவன விட்ட நல்லா தானே பொலிங் போட்டான் போனா வந்தா, அதை விட்டுட்டு நீங்க திருப்பி திருப்பி வந்து குடிச்சிருந்த ஐ டோன்ட் வாட் டு சே. இப்போ பேட்டிங் கன்சர்னா பாக்கும்போது கோலி ஆஸ்த பேட்டரி என்ன பண்ணிப்பாரு, நான் 20 தூரம் நின்னுறேன், என்ன சுத்தி மத்தவங்க ஆடு என்ன ஸ்கோர் வருதோ பாப்போம், இதுதான் பண்ண முடியும், வேற ஒண்ணும் அவரால் பண்ண முடியும். ஒரு எண்ட் அவர் கூட ஹோல்ட் பண்ணி கொடுக்கலாம், அடுத்த எண்ட்ல வரவங்களாம் வந்து மதுவால் இப்போ பும்ராவுக்கும் கார்த்திக் அவுட் ஆனது ஹீ கான் டு இட். அவரே எத்தனை மேட்ச் ஆடு, 120 பால் 67 பால் போன மேட்ச் ஆடியுமே, 120 பால் 60 பால் போன ஆடியுமே, பால் ஆடியுமே, மத்தவங்க அந்த 100 ரன் கூட எடுக்கலையே, ஆமா அது ஒரு பெரிய என்னது கஷ்டம். இது உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அவங்க அவங்க டீம் யோசிக்கிறாங்களா புரியுறாங்களான்னு தெரியல. 67 பால மனுஷன் 130 ஹிட் அடிக்கிறாரு, மிச்சம் எல்லாருமே சேர்ந்து ஒரு 50 ரன் அடிப்பீங்க, அதுவும் 113 for 3 கிட்டத்தட்ட இந்த 13வது ஓவர்ல இருக்கும் போது அச்சு 200 மேல போயிருக்கூடாதுன்னா என்ன காரணம் தெரியல. டி கே மேல வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும், டி கே மேல வந்திருந்தா ப்ரோமோட்டர் சூப்பரா இருக்கும், மேக்ஸ்வெலுக்கு பதிலா கேமரூன் வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஈஸியா அடிக்கிறதுக்கு. கேமரூன் இஸ் நாட் அ ஃபினிஷர், டி கே இஸ் அ ஃபினிஷர், யாரை எங்க அனுப்பணும் ஐடியா இல்ல, இல்ல இவன் ஃபார்ம் அவுட் ஆகல இவன் மாத்தி விடணும் தெரியல, நல்லா போடுறவன் ஏன் உட்கார வச்சுக்கீங்க பதில் இல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஈ சலா ஒரு மேட்ச் நம்ம கையவிட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன கேமியோ இருந்தாலும் பிலீவ் பண்ணி ஜெயித்த ஒரு டீம் மும்பை. அந்த ஏகப்பட்ட மும்பை சுத்தி ஏகப்பட்ட அந்த ஒரு கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு வந்து இது டீம் ஒன்னா இல்ல ரெண்டா பிரிஞ்சு இருக்கு, அது இருக்கு இப்படி இருக்கு, அது இவனுக்கு பிடிக்கும் அதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் புரிஞ்சிருக்கு. போன மேட்ச் ஜெயிச்சு முடிச்ச உடனே அந்த அந்த ஃபுல்லா அந்த ரவுண்ட் ஆஃப் விக்டரி ரவுண்ட் லேப் லேப் போன போது கொஞ்சம் அந்த அயன் அவுட் ஆன மாதிரி தெரியுது. நாளைக்கு அவங்க இன்னொரு இந்த மாதிரி ஒரு டீம் அடிச்சாங்கன்னா, ஒரு ஆர்சிபி மாதிரி ஒரு ஒரு சாம்பியன் டீம் அடிச்சதுன்னா அந்த எல்லா சுத்தி இருந்த எல்லா நாய்ஸுக்கும் ஒரு 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 ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி இருக்கும், அந்த விஷயத்தை மும்பை அடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பட் இங்க அந்த கோலிங்கிற த்ரெட் ஃபேக்டர் தூக்கிட்டு ஆர்சிபி ஒண்ணு இல்லை, கோலிங்கிற த்ரெட் ஃபேக்டர் தூக்கிட்டு ஆர்சிபி ஒண்ணுமே கிடையாது. ஐ பிரிடிக்ட் என்ன 55-45 சொல்லலாம், நான் எப்படி பார்த்தேன் கோலி வச்சுட்டு 45 for RCB 55 சொல்லலாம். பட் ஜெயிச்சது ஜெயிச்சதையும் இவங்க வராங்க, அவங்க தோத்துட்டு இங்க வந்துருக்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்டத்தை மும்பை கன்யூ பண்ணி எதிர்பார்க்கிறேன். I would put 60 on 40 on ஓகே கூல். சோ மேட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளை வீடியோவில் சந்திப்போம். ஹோப்ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து இதுவும் ஹோப்ஃபுல்லி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டா பிச்சா போட்டதான், ஸ்பின்னா போட்டா மறந்துட வேண்டியதான், ஏன்னா அங்க ஆர்சிபி ஸ்பின்னர்ஸே கிடையாது, ஆமா நல்ல ஸ்லோ ட்ராக்க போட்டு விட்டு முடிஞ்சு அப்படின்னா முடிஞ்சுதாங்க. உண்மையில கரண்ட் ஷர்மா எல்லாம் போட்டாங்க, தூக்கி தூக்கி போட்டாங்கன்னா பியூஷ் சாவல் எப்படி ஓதாவும் நம்ம கரண்ட் ஷர்மா ரெண்டு டீம் ஸ்பின்னர் கிடையாது, உண்மை சொல்ல ரெண்டு டீம் ஸ்பின்னர் கிடையாது, இவங்க எல்லாம் பேசுறத வச்சு மேனேஜ் பண்ணிடுவானுங்க. ஸ்லோ பால முடிஞ்சு போச்சு, எல்லாம் முன்னாடி ஒரு ஸ்டெப் விட்டு தூக்கி தூக்கி மேல அடிச்சுட்டு இருப்பாங்க, மேல ப்ரொமோட் பண்ணி விட்டாங்கன்னா கேமரூன் பாலுக்கு எல்லாம் தூக்கி தூக்கி அவர் பாட்டுக்கு வந்து அப்படி இஷ்டது. வாட் அ கேமியோ, கிளீன் ஹிட்டிங் எதுவுமே வந்து இந்த ஒரு கண்ணை மூடி சுத்தமெல்லாம் இல்ல, அது ஹெலிகாப்டர் ஷாட் நட்டாரு, அதான் ரைட் சைடு லெக் சைடு அடிச்சது எல்லாம் அவ்வளவுதான் மிரண்டு போற மாதிரி இருந்தது அதெல்லாம். அது ஆக்சுவலா அந்த 6 டிஸ்டன்ஸ் வந்து இன்னுமே தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு 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 ஹெலிகாப்டர் ரைட் அப்படி ஒரு ஹெலிகாப்டர் அவ்வளவுதான், நல்ல டீப் இந்த க்ரீஸ் போய் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி கிம் டேவிட் ஒரு பால போட்டு விட்டாங்க, தூக்கி செகண்ட் தேர்ட் டைல அடிச்சு விட்டாரு, என்ன அவனுக்கு அவனுக்குதான் இல்ல அவங்க அடிப்பானுங்கன்னு தெரியுது, ஏன் அந்த பால ஃபீட் பண்ணி. இதையும் சென்னையை சூப்பரா கண்டெயின் பண்ண டெஸ்ட் மேட்ச்ல இருந்து போலிங் போட்டு கண்டெயின் பண்ண டெல்லியே இப்படி அடிச்சிருக்காங்க, டெல்லி அடிச்சாங்க, சென்னையை வந்து நல்ல டெஸ்ட் மேட்ச் கண்டெயின்ல இருந்து போட்டு அமைச்சாங்க. எனக்கு அந்த தோனியோட இன்டென்ட் அது இன்டென்ட், அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே பால் பேட்ல பட உள்ளியும் தோனி என்ன வந்து ஓகே ஃப்ரம் பால் ஒன்னு அட்டாக் பண்ண பிச்சு நல்லா இருக்கு அடிக்கலாம், ஒரு நல்ல பேட்டிங் பிச்சுலயே டெஸ்ட் மேட்ச்ல இருந்து போட்டு கண்டெயின் பண்ண ஒரு டீம் அடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நாளைக்கு வந்து நம்ம சொல்லலாம், ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சா அழகா பேட்டிங் எடுத்துட்டு அவங்கள சேஸ் பண்ண விடலாம், அண்டர் த லைட்ஸ் ஏதாவது ரீஸ்டாப்லிக் கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு, கொஞ்சம் ஏதாவது பால் நின்று வந்துச்சு அந்த மாதிரி வந்துச்சுன்னா தே ஹாவ் அ சான்ஸ், இஃப் நாட் இட்ஸ் மும்பை.
ஓகே ஓகே சோ மச், தேங்க்யூ சோ மச் ஷாம். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபரெண்ட் சந்திப்போம். பை, தேங்க்யூ.